இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், உலகம் முழுதும் பேசப்படக்கூடிய ஒரு அம்சம்தான் கவுன்சிலிங். இது வந்து என்ன செய்கிறாங்க, எல்லா இடங்களையும் கவுன்சிலிங் கவுன்சிலிங்னு பேசுகிறத நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இது வந்து யாருக்கு தேவை தெரியுமா? இந்த கவுன்சிலிங் என்கின்ற இந்த விஷயம் யாருக்கு தேவை என்றால், இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுக்கு தான் தேவை. முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு தான் இது தேவை. என்ன காரணம் என்றால், அவர்களுக்கு ஆன்மீக ரீதியான ஒரு வழிகாட்டல் இல்லை, உள ரீதியான பக்குவப்படுத்தக்கூடிய பண்பாட்டு ரீதியான வழிகாட்டல்கள் இல்லை, அது போன்ற தீர்வுகள் என்ன இல்லை. ஆனால் இது வந்து மேற்கத்திய உலகம் கண்டுபிடித்த ஒரு சில தொகுப்புகள், வழிமுறை, மன ஆறுதலுக்கான தொகுப்புகள். எதற்காக என்று சொன்னால், ஸ்ட்ரெஸ் எப்போ பார்த்தாலும் உலக வாழ்க்கைக்காகவே தனது வாழ்க்கையை, நான் வாழ்க்கையோட எல்லா விதமான செயல்பாடுகளையும் கொடுத்து உலகமே என்றிருந்தவர்களுக்கு எப்படி மன ஆறுதலை கண்டுகொள்வது என்று அவர்கள்ட்ட மதம் சரியான தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மதம், மார்க்கம் அங்கே இல்லை. அதனால தான் அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, கவுன்சிலிங். அவங்களோட மன ஆறுதலுக்குன்னு 4 பேரை நியமித்து என்ன அதுக்கான வழிகாட்டுதல்களை வழங்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமே ஒரு கவுன்சிலிங் தான். நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், யார் இஸ்லாத்தை சரியாக படிக்கிறாரோ அவர் இறைவனது வழிகாட்டலை படிக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலை அவர் படிக்கிறார். இவர் அப்படி ஒரு படித்தார்னு வைங்களேன், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை தீர்வு இருக்கும். பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த பாதிப்புகளையும் சந்தித்த ஒரு மனிதராகத்தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வச்சுக்கலாம். அனாதைக்கு முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இருக்குது. அகதிக்கு முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இருக்கிறது. ஊரை விட்டு விரட்டப்பட்டு கொள்கைக்காக விரட்டப்படுகின்ற ஒரு முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இருக்கிறது. தன் வாழ்நாளிலே குழந்தைகளை எழுந்து தவிக்கக்கூடிய முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இருக்கிறது. ஏழையாக வந்த முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இருக்கிறது. பணத்தை எப்படி நிர்வகிக்க வேண்டும் என்ற முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இருக்கிறது. ஆளப்பட்ட நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே முன்மாதிரி இருக்கிறது. ஆண்டவருடைய நிலையில், சமுதாயத்தை ஆளக்கூடியவருடைய நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரி இருக்கு. நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எடுத்தீங்கன்னு சொன்னால், எந்த பாதிப்பு ரீதியாக அணுகினாலும் அது இருக்கும். வாழ்க்கையிலே மனைவி மரணித்தால் என்ன வேதனைகள் ஏற்படும், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஒரு மகள் மரணித்தால் என்ன வேதனை ஏற்படும், ஒரு மகன் மரணித்தால் என்ன வேதனை ஏற்படும், பிள்ளைகளே மகன் யாருமே இல்லை என்றால் என்ன வேதனை ஏற்படும், எல்லா ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அப்போ எல்லா விதமான பாதிப்பானவர்களுக்கு முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாழ்க்கையிலே உண்டு. எனவே இஸ்லாம் என்பது ஒரு டோட்டலியாக எல்லா விதமான மைனஸ்களுக்கும், எல்லா விதமான மன பாதிப்புகளுக்கும் இஸ்லாத்திலே ஆறுதலான வழிகாட்டல்கள் உண்டு. எனவே யாரெல்லாம் குர்ஆனுடைய வழிகாட்டலை அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வழிகாட்டலை அப்படியே உள்வாங்கிக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு இன்னொரு வழிகாட்டல் தேவையில்லை. யார் இதையும் மீறி எனக்கு இன்னொரு ஆறுதல் தேவை என்று போகிறார்களோ, அவர்களுக்கு இதில் நம்பிக்கை என்னது, குறைவு என்று அர்த்தம். அல்லது இதில் தீர்வு இல்லை என்று நினைக்கிறார்கள் என்று அர்த்தம். அந்த தீர்வு இதில் இல்லை என்று நினைக்கிறார்கள் என்று அர்த்தம். இது அல்லாமல் உளவியல் ரீதியான நோய்கள் என்று இருக்கின்றன. உளவியல் ரீதியான நோய்கள் என்று அது ட்ரீட்மெண்ட்டோடு சம்பந்தப்பட்ட பகுதிகள், அது நிவாரணம் என்பதோடு சம்பந்தப்பட்ட பகுதிகள். அது வேண்டுமென்றால் நம்ம தேவையுடையவர்களாக இருக்கலாம். இந்த கவுன்சிலிங்ன்றது அதல்ல. கவுன்சிலிங்ன்றது அதல்ல. பிரச்சனைக்குட்பட்டவரை, மனக்குழப்பத்துக்கு உட்பட்டவரை, அவர் வாழ்க்கையில் பலவிதமான ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற இவங்களை கொண்டு வந்து வச்சு என்னது, அவர்களுக்கு ஆறுதல் சொல்வது, வழிகாட்டுவது, அவருடைய வாழ்க்கை பிரச்சனைகளை என்னது சொல்லுவது. இந்த பிரச்சனை இருக்கிறது, இது வந்து எங்களுக்கு இஸ்லாமே போதுமான ஒரு பகுதி என்பதை நான் புரிந்து கொள்ள, நான் படிக்கிறது கூடாதுன்றெல்லாம் சொல்லலை. ஆனால் அதில் ஒரு அனுபவத்துடைய தொகுப்பு, அதெல்லாம் டோட்டலாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஒரு அனுபவத்துடைய தொகுப்பு தான் அது. டோட்டலாக அனுபவங்களுடைய தொகுப்பு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வஹி, அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய மார்க்க ரீதியான ஒரு வழிகாட்டல். நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு குர்ஆன், சுன்னாவில் மன ரீதியான ஆறுதல் வழங்கக்கூடிய வழிகாட்டல் நிறைய நாங்கள் காணலாம். அப்படிப்பட்ட பாதிப்போடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்றுதான் இந்த நோய். நோயுடைய நிலை, நோய் வராத நேரத்தில் எமது மனநிலையும், நோயை எப்படி ஃபேஸ் பண்ணணும் என்ற எமது மனநிலையும், நோய் வார நேரத்தில் இருக்கக்கூடிய மனநிலையும் பாருங்கள், எல்லாம் மாறிடும். நோய் வார நேரத்தில் அந்த மனோநிலையால் எனது முழுமையாக வாரிவிடும். கொஞ்சம் நோய் வந்தால் அது எப்படி, கடுமையான நோய் வந்தால் எப்படி, மாறாது என்ற நோய் வந்தால் எப்படி, இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் மனிதனுடைய மன சாதாரணமாக என்ன செய்யாது, இருக்காது. எனவே கட்டாயம், அதுவும் குறிப்பாக குடும்பங்கள் இல்லாமல் தனிமையிலே தொழிலுக்காக வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், இது போன்றவர்களெல்லாம் இந்த குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டலை மனதளவில் என்ன செய்ய வேண்டும், அவர்கள் உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும்.